முயன்றால் முடியாதில்லை, மீளாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம், இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சானுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது கவர்மெண்ட் பேங்க் ஜாப்க்கு நீங்கள் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான டிகிரி கேட்பாங்க, இல்லை என்ன டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் ஐடியா இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு டிகிரி சூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேருக்கு, இல்லை ஆல்ரெடி ஒரு டிகிரி எடுத்து படிச்சுட்டு இருக்க நிறைய பேருக்கு எந்த டிகிரி எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும், எந்த டிகிரி எடுத்தால் ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் பேங்க் ஜாப் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும், நிறைய அட்வான்டேஜ் இருக்க ஒரு ஜாப் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். முக்கியமாக பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டா ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் உங்களுக்கு, அதாவது இந்த ரயில்வே ஜாப்லாம் போனாங்க அப்படின்னா உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பேங்க் ஜாப் பொறுத்தவரை மோஸ்ட்லி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, உங்களுக்கு மார்னிங் 10 to 5 இல்லை 9 to 6 மேக்ஸிமம் 6 to 7 அது வந்து ரொம்ப எமர்ஜென்சி டைமில் ஒர்க் பண்ணுறப்பா இருக்கும் உங்களுக்கு, மற்றபடி ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக நிறைய ஹாலிடேஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் ஜாப் அப்படின்னு போகிறப்ப. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளரிக்கல் ரேஞ்சில் நீங்கள் போனால் கூட உங்களோட ஸ்டார்டிங் சாலரி 20,000 மேலே இருக்கும். இதுவே POS போலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சாலரி 30,000 to 40,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அலவன்ஸ் அப்படின்றது சூப்பரான அலவன்ஸ் இருக்குது பேங்க் ஜாப் போயிட்டீங்க அப்படின்னா, முக்கியமாக ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், DNS அலவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த சிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எக்ஸ் சிட்டியா, ஒய் சிட்டியா, இஜெட் சிட்டியா அதை பேஸ் பண்ணி கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி, இஜெட் சிட்டி தான் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது பாப்புலேஷன் எப்படி இருக்காங்க அந்த அதை பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அலவன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது இல்லாமல் நிறைய மெடிக்கல் அலவன்ஸ் கிடைக்கும், பெட்ரோல் அலவன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து பார்த்தா நீங்கள் பேங்க் ஜாப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாத்துலேயுமே சூப்பரான அலவன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா பிகினர்ஸாக இருக்க நிறைய பேர் ட்ரை பண்ணுறது அப்படின்னு எடுத்துனா, ஒன்று IBPS ட்ரை பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் IBPS RRB ட்ரை பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் SBI ட்ரை பண்ணுறாங்க, இது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, நபர்ட் பேங்கோட எக்ஸாம்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து பார்த்தா வேகன்சியும் ஃப்ரீக்வெண்ட்டாக வராது, வேகன்சியோட லெவலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பிகினர்ஸாக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறது அப்படின்னா, ஒன்று IBPS, RRB, SBI இந்த மூணு எக்ஸாம் தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா IBPS அப்படின்னா இது ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம். நிறைய பேருக்கு இந்த பேங்க் பற்றி டீட்டெயில்ஸ் கூட தெரிஞ்சிருக்கலாம். IBPS அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம், கிட்டத்தட்ட ஒரு 10 to 20 பேங்க், கனரா பேங்க், IUP, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த மாதிரி ஒரு 10 to 20 பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் மூலமாக ஃபில் பண்ணிக்கிறாங்க. இதிலே வந்து பார்த்தா IBPS RRB-க்கான எக்ஸாம் வருது, ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் வருது உங்களுக்கு, தமிழ்நாடு கிராம பேங்க், கர்நாடக கிராம பேங்க், இந்த மாதிரி ரூரல் ஏரியாக்கான சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் தான் IBPS RRB அப்படிம்பாங்க. இது மட்டும் இல்லாமல் SBI பற்றி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிம்பாங்க. இந்தியா ஃபுல்லாக பிரான்ச் இருக்குது, அப்ராட் கண்ட்ரீஸில் கூட இருக்கும் உங்களுக்கு. ஸோ SBI பொறுத்தவரையும் எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், சேலரியும் மற்ற பேங்க்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ பிகினர்ஸாக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம் தான் மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணுறாங்க. இதிலே வந்து பார்த்தா கிளர்க்குக்கான வேகன்சி, POக்கான வேகன்சி, SOக்கான வேகன்சி இந்த மாதிரி தனித்தனியாக வருது உங்களுக்கு. கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் போடுவாங்க, POSO அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இந்த SO அப்படிங்கிறது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க, குறிப்பிட்ட டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் SOக்கு ட்ரை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, அது என்ன டிகிரியாக வேணால் இருக்கலாம், BA, BCOM, BSc, இன்ஜினியரிங் எந்த டிகிரியாக வேணால் இருக்கலாம். ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா கிளர்க், PO ரெண்டு எக்ஸாமே ட்ரை பண்ணி பாருங்கள். கிளர்க் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் செலவு 20,000 இந்த ரேஞ்சில் கிடைக்கும். இதுவே PO ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸர் லெவல் வேகன்சி வந்து ஃபஸ்ட்டே ஃபில் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் போஸ்டிங் வந்து போடுவாங்க, ஸ்டார்டிங் செலவு 30,000 to 40,000 மேலே இருக்கும். பட் கிளர்க்கு கம்பேர் பண்ணும்போது PO ரொம்ப டஃப்பாக இருக்கும், POக்கு இன்டர்வியூ இருக்கும், கிளர்க்குக்கு இன்டர்வியூ இருக்காது உங்களுக்கு. எல்லா எக்ஸாமே வந்து பார்த்தா அந்த IBPS, IBPS, RRB, SBI எல்லாத்துலேயும் டேரக்டாக கிளர்க் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. IBPS-ல வந்து பார்த்தா டேரக்டாக கிளர்க் அப்படின்ட்டுவாங்க, இதுவே IBPS RRB-ல வந்து பார்த்தா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க, இதுவே SBI-ல வந்து பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. பட் PO போஸ்டிங்கை உங்களுக்கு வந்து IBPS, SBI ரெண்டுலேயுமே PO-னு டேரெக்டாக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு IBPS RRB-ல வந்து பார்த்தா ஆஃபீஸர் Scale 1, Scale 2, Scale 3 அந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ POக்கு ஈக்குவலாக ஆஃபீஸர் Scale 1 சொல்லலாம் நம்ம, இதுவே SOக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தா ஆஃபீஸர் Scale 2 வந்து நம்ம சொல்லலாம். ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் SO ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். எனி டிகிரி முடித்தவங்க கிளர்க், PO எந்த போஸ்டிங் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, BCOM முடிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா, இல்லை BBA இந்த பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு ஏதாவது
ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் எஸ்ஓக்கு ட்ரை பண்ணால் மட்டும் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. ஹச்ஆர் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு அது ரிலவெண்ட்டான டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி கிளர்க் பிஓக்கு எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எக்ஸாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் கேட்டகரி பொறுத்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். நெக்ஸ்ட் எந்த டிகிரி எடுக்கலாம், எந்த டிகிரி எடுத்தால் ஈஸியாக கிராக் பண்ணலாம், ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. நான் பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கலாமா, இல்லை பிஏ இங்கிலீஷ் எடுக்கலாமா, இல்லை இந்த பிகாமில் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் அந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுக்கலாமா, இல்லை கம்ப்யூட்டரில் வச்சான டாபிக் வரும் அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களுக்கு கிளர்க் பிஓ பொறுத்தவரையும் பார்த்தா இந்த டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்லை. உங்களுக்கு இந்த எக்ஸாம் இல்லை, மோஸ்ட்லி கவர்மெண்ட் எக்ஸாம் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்து நீங்கள் சிலபஸ் செக் பண்ணாலும் தெரியும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்லேருந்து கொஸ்டின் மட்டும் வராது, உங்களுக்கு மிக்ஸ்டு டாப்பிக்லேருந்து தான் வரும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா ரீசனிங் கொஸ்டின் வரும், ஆப்டிடியூட் கொஸ்டின் வரும், இங்கிலீஷ் ரிலவெண்ட்டான கொஸ்டின் வருது, இது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின் வருது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஸ்டின் வருது, ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்லேருந்து வருது உங்களுக்கு. அதிலே ப்ரிமிலரி மெயின் இன்டர்வியூ இருக்கும் பிஓக்கு, உங்களுக்கு கிளரிக்கலுக்கு வந்து பார்த்தா இன்டர்வியூ இருக்காது உங்களுக்கு. ஸோ கிளரிக்கல் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ரிமிலரி மெயின் ரெண்டு எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் கிளரிக்கல் பிஓ ரெண்டுமே வந்து பார்த்தா ப்ரிமிலரியில் மூணே மூணு டாப்பிக்கில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ரீசனிங், ஆப்டியூட், இங்கிலீஷ் மூணு டாப்பிக்கில் தான் கேட்குறாங்க. அது ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வராது உங்களுக்கு. மெயின் எக்ஸாமில் தான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா இந்த மூணு டாப்பிக்கும் வரும், ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தவரையும் பார்த்தா ஸ்டாட்டிக் ஜிகேவும் வரும், கரண்ட் அஃபேர்ஸும் வரும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஸ்டின், பேங்கிங் அவேர்னஸ் ரிலவெண்ட்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பேங்க். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பிஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிஓவில் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. கொஞ்சம் வருஷம் அந்த மாதிரியான கொஸ்டின் கேட்காம இருந்தாங்க, பட் ரீசென்ட் இயர்ஸில் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டினும் கேட்குறாங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னா அந்த எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், இந்த மாதிரி ஹிந்தி இல்லை இங்கிலீஷில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டினை ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். பிஓக்கு இந்த மாதிரியான கொஸ்டின் இருக்குது, பட் கிளரிக்கலுக்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் தான் உங்களுக்கு. நாலு ஆப்ஷன் கொடுத்து ஒன்று மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. பிஓக்கு மட்டும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ லாங்குவேஜ் பொறுத்தவரையும் பார்த்தா இப்போ ரீசன்ட் டேஸில் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தா பேங்க் எக்ஸாம் தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தமிழில் கூட வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் இருக்கும், செக்ஷனல் கட்டாகவும் இருக்கும், நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும் உங்களுக்கு. நெகட்டிவ் மார்க் அப்படின்னா இப்போ ஒரு கொஸ்டின் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மார்க் தருவாங்க, தப்பாக இருந்துச்சு அப்படின்னா 1/4 வந்து நெகட்டிவ் மார்க்கை போடுவாங்க. எதுக்கு இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ரைட்டாக எழுதுனா ஒரு மார்க், தப்பாக எழுதுனா 1/4 தானே போகுதுன்னு சொல்லி நிறைய நெகட்டிவ் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணி நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தா 1/4 தானே அப்படின்னு சொல்லி எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும், அதாவது கரெக்ட் ஆன்சர் அதான் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கால வந்து ஈஸியாக எக்ஸாம் கிராக் பண்ண முடியும், மார்க்கும் வந்து அதிகமாக வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏற்கனவே பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இதை பற்றிய டீட்டெயில்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா குறிப்பிட்ட டாப்பிக், இப்போ வந்து உங்களுக்கு ப்ரிமிலரி அப்படின்னா மூணு டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தோம். ரீசனிங், ஆக்டிவ், இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மூணு டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தா ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பார்த்தா இப்போ ரீசனிங் அப்படின்னா 30 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா 20 மேலே நீங்கள் வச்சிருக்கணும் அந்த மாதிரி வந்து ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடி மொத்தமாக வச்சுருப்பாங்க. இப்போ ப்ரிமிலரி 100 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா 70 மேலே இருந்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரீசன்ட் இயர்ஸில் எக்ஸாம் ரொம்ப டஃப்பாகணும் அப்படிங்கிறதுக்காக செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது, செக்ஷனல் டைமிங் இருக்குது. செக்ஷனல் டைமிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா டோட்டல் எக்ஸாமோட டைம் வந்து பார்த்தா 1 ஹவர் அப்படின்னா இப்போ வந்து ரீசனுக்கு ஒரு 20 நிமிஷம், ஆப்டியூட்க்கு ஒரு 20 நிமிஷம், இங்கிலீஷ்க்கு ஒரு 20 நிமிஷம் இந்த மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறது ஒரு வருஷம் கம்பேர் பண்ணும்போது அடுத்த வருஷம் அதிக அளவில் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணுற கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு பிஓ கிளரிக்கலுக்கு கொஸ்டின் வரனால ஆறு டாபிக் ஏற்கனவே பார்த்த மாதிரி ரீசனிங், ஆப்டியூட், இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ், இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தா ஸ்ட்ராட்டஜிக்கே வரும், கரண்ட் அஃபேர்ஸும் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பேங்கிங் ரிலவெண்ட்டான கொஸ்டின், கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கொஸ்டின் இந்த ஆறு டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வருது உங்களுக்கு. எஸ்ஓ நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப எஸ்ஓனா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. இதில் ப்ரிமிலரில் இந்த காமனான டாபிக் தான் வரும். பட் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் நீங்கள் என்ன எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ, என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ, என்ன டிகிரி முடிச்சிங்களோ அது ரிலவெண்ட்டான கொஸ்டினில் வரும் உங்களுக்கு. கிளர்க் பிஓக்கு தான் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணால், பட் எஸ்ஓ பொறுத்தவரையும் பார்த்தா இப்போ எக்ஸாமுக்கு ஐபிஎஸ்க்கு கீழே வர்றாங்க. ஐபிஎஸ் அப்படின்னா சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் அப்படி ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு கீழே எஸ்ஓ அப்படிங்கிற எக்ஸாம் வருது. இதுக்கு கீழே ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸர், ஹச்ஆர் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும். ஸோ எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆருக்கு ட்ரை பண்ணலாம். எம்பிஏ
மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணலாம். லா ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா லா ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு எஸ்பிஐ வேகன்சி வரும் எஸ்ஓக்கு கீழே ஐபிஎஸ் ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஆஃபீஸர் ஸ்கேல் டூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இது கீழே ஐடி ஆஃபீஸர் வரும், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வரும், ஹச்ஆர் ஆஃபீஸர் வரும் உங்களுக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கும் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா ஒர்க்கும் நீங்கள் என்ன முடிச்சிருந்தோ அது ரெலவெண்ட்டான ஒர்க் தான் கொடுப்பாங்க. டாப்பிக்கும் ப்ரிமினரி பொறுத்தவரைக்கும் காமனான டாப்பிக்லேருந்து வரும், பட் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு காமனாக எஸ்ஓ பிஓ பொறுத்தவரையும் மெயின் ப்ளஸ் இன்டர்வியூ எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் போடுவாங்க. ப்ரிமினரியை எந்த வித ஃபைனல் கட் ஆஃப்க்கு எடுத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஜஸ்ட் ஃபில்ட்ரேஷனுக்காக தான் ப்ரிமினரி அப்படிங்கிற ரவுண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி மேக்ஸ் இல்லை பிஏ இங்கிலீஷ் இல்லை வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை பிகாம் பிபிஏல வந்து பார்த்தா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில டாப்பிக்கில் இப்போ எக்ஸாம்புக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் கொஞ்சம் அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். பிஏ இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் கொஞ்சம் அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். பட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது, உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் இருக்குது. ஸோ அதனால் எல்லா டாப்பிக்கும் எவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ட்ரைனிங் போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ணிடலாம், இல்லை பேங்க் ஜாப்க்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தோம் அப்படின்னா பேங்க் ஜாப்பை கிராக் பண்ணிடலாம் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்லை. சப்போஸ் ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக பிஎஸ்சி மேக்ஸ் பிஏ இங்கிலீஷ் இல்லை வந்து பார்த்தோம்னா இந்த பிகாம் பிபிஎல பேங்கிங் ரிலவெண்ட்டான ஸ்ட்ரீம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கில் கொஞ்சம் அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற டாப்பிக்லாம் நீங்கள் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பேங்க் ஜாப்புக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.